தலை தோனியை பற்றி ஷாக்கிங் நியூஸ் கொடுத்த கேதார் ஜாதவ், மும்பை இந்தியன் ஃபேன்ஸுக்கு சூப்பரான நியூஸ் ஜோஃப்ராச்சர் இஸ் பேக், தீபக் சகர் மற்றும் பென் ஸ்டோக் ரெண்டு பேருமே எப்போ சிஎஸ்கேக்கு ஜாயின் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் தலை தோனி. தலை தோனியை பற்றி கேதார் ஜாதவ் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தலை தோனிக்கு இதுதான் கடைசி வருஷமாக இருக்க போகுது. அவரோட ஃபிட்னஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தாலுமே அவரும் ஒரு மனுஷன்தான், அவருக்கும் 50 வயசு தாண்ட போகுது. ஸோ அதனால் மேபி இதுதான் அவரோட கடைசி வருஷமாக இருக்க போகுது. ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போயே அவரை செலிப்ரேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து கேதார் ஜாதவ் சொல்லியிருக்காரு. ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம், அடுத்த 2 வருஷத்துக்கு கண்டிப்பாக தோனி விளையாடுவாருன்னு. ஏன்னா அவரோட பேட்டிங் இந்த வருஷம் அப்படி இருந்துச்சு, பட் இப்போ இப்படி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தலை தோனி நேற்று நடந்த சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்சில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. இதுதான் என்னோட கிரியரில் கடைசி சீசனாக இருக்க போகுது அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லியிருக்காரு. மேபி அவர் சொல்கிற மாதிரி இதுதான் அவரோட கடைசி வருஷமாகவும் இருக்கலாம். இருந்தாலும் வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம். அடுத்தது ஜோஃப்ரா ஆர்ச்சரை பற்றி பார்க்கலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் பொறுத்தவரையும் இந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸுக்கு வெறும் 1st மேட்ச் மட்டும்தான் விளாண்டார். அதுவும் பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கலை, எக்ஸ்பென்ஸாக தான் இருந்தார். பட் இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் அதுக்கப்புறம் 3 மேட்ச் ஜெயிச்சு இப்போ செம ஃபார்மில் இருக்காங்க. பேட்டிங்கெல்லாம் தரமாக இருக்குது. பவுலிங் தான் அவங்களுக்கு எப்பயும் போல் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இப்போ இன்றைக்கி நடக்கிற மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் மேட்சில் விளையாட போகிறாரு நியூஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து குஷியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்தது நம்ம பென் ஸ்டோக் தீபக் சகரோட நியூஸை பற்றி பார்ப்போம். இவங்க ரெண்டு பேருக்குமே இன்ஜூரி இருக்குது, அதனால் ரெண்டு பேருமே இப்போ சிஎஸ்கேக்கு விளையாடலை. எப்போ இவங்க ரெண்டு பேரும் சிஎஸ்கேக்கு திருப்பி விளையாட போகிறாங்கன்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ தான் நியூஸும் வந்துருக்கு. பென் ஸ்டோக் மற்றும் தீபக் சகர் ரெண்டு பேருமே மே 1st சிஎஸ்கேக்கு விளையாட போகிறாங்க. மே 1 ஃபிட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே 1 அப்புறம் சிஎஸ்கேக்கு முக்கியமான மேட்ச்னா சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் தான். அந்த மேட்சில் தீபக் சகர் மற்றும் பென் ஸ்டோக் ரெண்டு பேருமே அவைலபிளாக இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மே 1 ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கான நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பென் ஸ்டோக் மற்றும் தீபக் சகர் மே 1 ஜாயின் பண்ண போகிறாங்க. அதுவும் மே 1 அப்புறம்னா சிஎஸ்கேக்கு முக்கியமான மேட்சஸ்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இப்போ மும்பை இந்தியன்ஸுக்கு ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் மும்பை இந்தியன்ஸுக்கு ஜாயின் பண்ணுற மூலமாக இன்னும் மும்பை இந்தியன்ஸ் மிகப்பெரிய கடப்பாறை ஆகிட்டாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? தலை தோனிக்கு தான் கடைசி வருஷமா? உங்களோட தாட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெலைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன். அண்ட் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்துருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.